அந்த முக்கியமான வழிபாடு. ஆண்டவருடைய அந்த அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் நாங்கள் நினைத்து, எப்பொழுதோ நடந்த ஒரு கல்வாரி பலி என்றாலும் கூட அது இன்று வரை நினைவு கூர்ந்து அதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றுமாய் அந்த ஆண்டோட இரக்கம், அவருடைய அன்பு தொடர்ச்சியாக இந்த உலகத்திற்கு இருக்கிறது என்பதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய தப முயற்சிகள், எங்களுடைய எல்லா விதமான பக்தி முயற்சிகளும் அப்படிப்பட்ட ஒரு அன்பையும் இரக்கத்தையும் இந்த உலகத்திற்கு அதிகமாக பெற்றுக் கொடுக்கும் என்று நம்புகிறோம். எனவே அந்த ஒரு தியான சிந்தனையோடு, ஜப சிந்தனையோடு இந்த நாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை சுற்றி பார்க்கிற வேளையில் திருத்தலத்தை சுற்றி மக்கள், ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மரித்து ஆண்டவர் சுரூபத்தை அவர்கள் வணங்கி ஆராதித்து செல்வதை நாம் பார்க்கிறோம். பல்வேறுபட்ட அவர்களுடைய காணிக்கைகளை செலுத்தி ஆண்டுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். ஏராளமான மக்கள் தங்களை நேர்ச்சைக்காக உணவுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள், தானமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவருடைய காணிக்கைகளையும் செலுத்தி ஆண்டுடைய அருளை பெறுவதற்கு இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் குறிப்பாக இந்த ஒரு நாளில் இந்த ஆலயத்தை திருத்தலத்தை நாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு சிறப்பான காரியம். புனித வழி வழிபாடு கிறிஸ்தவர்களுக்கான வழிபாடு தான், ஆனாலும் கூட இப்படிப்பட்ட திருத்தலம் முக்கியமாக எங்களுடைய திருத்தலத்தில் ஏராளமான இந்து மக்கள், மற்ற சபையை சார்ந்தவர்கள், மற்ற மதத்தை சார்ந்த மக்கள் வந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் ஆண்டவரை உருகி ஆராதிப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த நாள் எல்லாருக்குமான ஒரு ஆசீர்வாதமான நாளாக, அன்பையும் இரக்கத்தையும் அதிகமாய் பெற்றுக் கொடுக்கிற நாளாக இருக்கும். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் தொற்று நாளிலே ஆண்டுடைய பரிசுத்த திரு ரத்தம் இந்த உலகத்து மீது பொழியப்படவும், ஒவ்வொரு மக்கள் மீது பொழியப்படவும், இந்த நோய் நீங்கி எல்லோரும் நலம் பெறவும், இந்த நோயிலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் காப்பாற்றப்படவும் அவர்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். நடுத்தருவிலே பாதி வழியை ஏற்கொண்ட ஒரு விசாரணை கமிஷன், அதற்கான தீர்வு என்னுடைய எதிர்காலத்தின் வருமானத்திற்காக நான் ஊரான யாரை வேணாலும் காப்பு கொடுப்பேன், எப்படி வேணாலும் காப்பு கொடுப்பேன். ஓராண்டு எனக்கு என்ன பெண்மதி அதை சித்திரவதை கூடாதான். எத்தனை பேர் கொலை செஞ்சா, எத்தனை கடை உழைச்சா என்ன, நான் ஜெயிஷா போடும். பணம் போச்சு, சம்பளம் போச்சு, அதனால என்ன சரி ஏசி நடமாடும் சித்திரவதை